நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஐந்தில் கிரகங்கள் இருப்பதால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றின ஒரு இதை பார்ப்போம். இந்த ஐந்தாம் பாவகம் என்பது எதை குறிக்கிறது? ஜாதகத்தில் இந்த 1, 5, 9 மிக மிக முக்கியமான பாவகங்கள்னு அடிக்கடி சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தின் முக்காலி போன்ற 3 தூண்கள் அல்லது நாற்காலி போன்ற 4 தூண்கள் அப்படின்னு சொல்றது 1, 5, 9 அதோடு இணைந்த 10. ஆக ஐந்தாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும் கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 1ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் பெரிய விஷயங்கள் இல்லையா? 9ஆம் பாவகம் பெரும் கோணம் என்று சொல்லப்படும். அந்த பெரும் கோணத்துல தான் உங்களுக்கான வாக்கியங்களை அறிய கிடைக்கும். இந்த இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நீங்கள் எதை அனுபவிப்பீர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத வந்து 9ஆம் பாவகம் சுட்டிக்காட்டும். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி வலுத்து சுபத்துவமாகி நல்ல அமைப்பில் இருக்கிறாரோ அவர் பாக்கியவான், கொடுத்து வைத்தவர். ஆக 5ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஜோதிடமே ஒரு விஞ்ஞானம்தான் அப்படின்னு சொல்கிறேன். இந்த விஞ்ஞானத்தை, இந்த அரிய விஞ்ஞானத்தை ஒரு கண்கட்டி வித்தையாக்கி மெய்ஞானத்தின் மூலமாக மட்டுமே இதை நீ அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு உணர வைக்கிறது இந்த 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் ஒரு 3 மந்திரமான ஒரு அருமையான ஒரு பாவகம். சென்ற பிறவியில் என்ன பண்ண அப்படிங்கிறத ஒரு மாதிரியான சில பரசர இதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவகத்தில் இருக்கிற பெண்கள் விஷயம், இந்த நிறைய பேர் வந்து பெண் சாபம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? பெண் சாபம், உங்கள் தாத்தா போன பிறவியில் போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணார், அந்த பெண் ஒரு சாபம் பண்ணிட்டார், இதெல்லாம் அந்த 5ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு தான். 5ஆம் பாவகம் பெண் ராசியா, 5ஆம் பாவகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்கின்றன, 5ஆம் பாவகத்தில் பாப கிரகங்கள் இருக்கின்றனவா, இதை வைத்து தான் இந்த பெண் சாபம், சென்ற பிறவியில் நீ செய்த கர்மா அப்படி இப்படிலாம் யூகித்து சொல்லப்படுகிறது. கல்வி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. கல்வியை 4ஆம் பாவகமும் ஞானத்தை 5ஆம் பாவகமும் குறிக்கும். வேதம் பற்றிய அறிவுன்னு சொல்லுவோம், வேதிக் ட்ரெடிஷனல் அத்தனை விஷயங்களும் 5ஆம் பாவத்தில் தான். மந்திரி, லக்னம் அரசன், 5 மந்திரி அரசனுக்கு அடுத்தவன், லக்னம் தலை, ஒரு அரசனை குறிக்கின்ற பாவகம் லக்ன பாவகம் 10ஆம் பாவகம். அதே நேரத்தில் ஒரு மந்திரியை குறிக்கின்ற, அரசனுக்கு அடுத்து ஆலோசனை சொல்கின்ற இடத்துல தூய்மையான நடுநிலையான மனம் 5ஆம் பாவகத்தை குறிக்கும். சென்ற பிறவியில் நீ என்ன செய்தாய், இந்த பிறவியில் உன்னுடைய குழந்தைகள், ஆனா பெண்ணா உன்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கும், உன்னுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும், என்னென்ன அமைப்பு, உன்னுடைய அதிர்ஷ்டம், உன்னுடைய ஞானம், தெய்வ பக்தி, புனித பயணங்கள், புனிதமான அத்தனை விஷயங்களும் சூதாட்டத்தை கூட இதில் தான் சொல்லலாம். உன்னுடைய அதிர்ஷ்டம்னு வந்துடுற போது சிரமப்படாமல் கிடைக்கின்ற பணம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் சுவர்களின் வீடுகளாகி அந்த வீடுகளில் இருப்பதற்கும் பரம்பொருள் உங்களை அனுமதித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிதநலக்கிடத்திற்கு 5 குடையவர் சுக்கரன், அவர் 5ல் இருக்கிறது நல்லது. அதே 9 குடையவர் சனி, 9ஆம் இடத்துல சனி இருந்தால் நல்லதில்லை. அதே மிதநலக்கிடத்திற்கு 9 குடையவர் சனி, 9ல் இருந்தால் தகப்பனை கெடுப்பார். பாவத்துவமாக இருந்தால் சுத்தமாக தகப்பன் இருந்தும் இல்லை அப்படிங்கிற நில, இருந்து இல்லைன்ற நிலைமையை கண்டிப்பாக கொடுப்பார்.